தலை தோனியை சந்தித்த அந்த 21 செகண்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறத இப்போது வெளியுலகத்துக்கு சொல்லியிருக்காரு இந்த வைரல் வீடியோ ரசிகர். குஜராத் மாநிலம் பாவ்நகரை சேர்ந்த சிஎஸ்கே ரசிகரான இவரோட பேர் ஜெய்குமார் ஜானி. செவன் வரணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய பேரை ஜெய் ஜானி அப்படி சொல்லி மாற்றிக்கிற அளவுக்கு பயங்கர தோனி வெறியரான அவர் அகமதாபாத்தில் நடந்த சிஎஸ்கே விசஸ் ஜிடி மேட்சில் தோனியை பார்க்கறதுக்காக கிரவுண்டுக்குள்ளே ஓட அதை பார்த்த தோனி ஒரு சின்ன குழந்தைய போல துள்ளி ஓடி அவர் கூட விளையாடின வீடியோவை நிறைய பேரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையும் சோசியல் மீடியா போஸ்ட்லையும் நம்ம பார்த்துருப்போம். அதே வீடியோவில் அவர்கிட்ட தோனி பேசுகிறத பார்த்த எல்லாரும் தலை தோனி ஏதோ அட்வைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். பட் அன்னைக்கு நடந்ததே வேறு. தலை தோனி என்ன பேசினார் அப்படிங்கிறத ஃபோக்கஸ்டு இந்தியா அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலுக்கு கொடுத்த பேட்டியில் சொல்லியிருக்காரு ஜெய்குமார். பலத்த பாதுகாப்பையும் மீறி உள்ளே போன ஜெய்குமார் தோனியோட காலில் விழுந்து வணங்கி அவரை கட்டி பிடிச்சி தன்னோட அன்பை வந்து வெளிப்படுத்தினார். ஒருத்தர் திடீர்னு வேகமாக ஓடினா அவங்களுக்கு வந்து நிறையவே மூச்சு வாங்கும் அப்படிங்கிறது இயற்கை தான். ஆனால் ஜெய்குமாருக்கு நிறைய மூச்சு வாங்குறத கவனித்த தோனி உனக்கு ஏன் இந்த அளவுக்கு மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லி அன்றைக்கி கேட்டிருக்காரு. தனக்கு ப்ரீத்திங் இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத ஜெய்குமார் சொன்ன உடனே தலை தோனி நீ கவலைப்படாத, உனக்கான ஆப்ரேஷன் செலவை நான் பார்த்துக்கிறேன், நீ தைரியமாக இரு, உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்துருக்காரு. ஸோ தலை தோனியோடைய இந்த மனிதநேயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.